அன்புமானவர்கள் அனைவருக்கும் மதிய இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் சரி இன்றைக்கு மிக மிக முக்கியமான தலைப்பு கணிப்பது எப்படி கோட்சார அமைப்பில் ராசி எப்போது பாதிக்கப்பட்டு லக்னாதிபதி எப்போது பாதிக்கப்படுகிறாரோ அப்போது மிக அதிகமான துன்பங்கள் மனக்கவலைகள் உடற்கவலைகள் விபத்துகள் போன்றவைகள் நடக்கும் நல்லா அந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும் கோட்சாரத்தில் ராசி முதன்மையானது முதன்மை ராசி முதன்மை ராசி அன்பு மாணவர்களே இதை இதை ஒரு சின்னதாலாம் எடுத்துக்காதீங்க உங்கள் ஆசானுடைய முழு அனுபவம் இங்கே வருகிறது உங்கள் ஆசானுடைய முழு அனுபவம் இந்த இடத்துல வருது நான் சொல்றதெல்லாம் இந்த இடத்துல எந்த மூல நூல்களையும் இல்லாத ஒரு அமைப்பு இப்போது நான் சொல்கிறது எந்த மூல நூல்களையும் இல்லாத ஒரு அமைப்பு கோட்சாரம் என்று ஏன்னா தசாபத்தி கணிக்கும்போது கோட்சாரத்தையும் கணிக்கலாம் இப்ப நவீன் ஜெகதீஷ் சொல்லிட்டாப்ல மிதன லக்னத்துக்கு டைம் சரி இல்லையா லக்னத்திற்கு டைம் சரியில்லை அப்படிங்கிற போது ராசி என்னன்னு பார்த்தோம்னா லக்னாதிபதி இப்ப பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் இந்த இடத்துல ராசி எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்துதான் கோச்சாரத்தில் முதன்மை ராசி இரண்டாவது லக்னாதிபதி லக்னநாதன் மூன்றாவது தசாநாதன் நான்காவது புக்திநாதன் அப்படியே அந்திரந்திரன் கொண்டு வந்தடணும் தசாப்தி அமைப்புகளை கணிக்கிறதுக்கான அமைப்புகள் இது பலன் சொல்வதற்கு உதவக்கூடிய அமைப்புகள் ஒளித்தன்மை ஒளியாக புரிந்து கொள்ளுதல் ஒளியாக புரிந்து கொள்ளுதல் இதுவரை கொள்ளப்படாமல் இருந்த சந்திர அதியோகம் இதுவரை ச இப்படி கண்டுகொள்ளப்படாமல் இருந்த சந்திர அதியோகம் சுபத்துவம் பாபத்துவம் சுப பாவ ஒளியாக புரிந்து கொள்ளும்போது ஜாதகத்தில் டக்கு 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 டக்குன்னு பலனை சொல்லிடலாம் சரி இங்க சுக்கிரன் குரு சனி பதினொன்றில் ராகு செவ்வாய் கேது புதன் ஆறு வருஷம் புதன் ஆறு வருஷம் நாலு மாதம் பதினேழு நாள் எல்லோரும் இப்படி பிறக்கிறது இல்லை இருந்தாலும் இது வந்து ஒரு முதலான ஒரு அமைப்பு செவ்வாய் புதன் குரு சனி புதன் குரு சனி நான் எப்போவுமே நட்சத்திர சாரத்தை பார்க்க மாட்டேன் இங்கேயே நவாம்சத்துலேயே எல்லாத்தையும் முடிச்சிருவேன் ராகு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ புஷ்கர நவாம்சம்னு கேட்டிங்க இல்லையா இந்த புஷ்கர நவாம்சத்தில் மூணு கிரகம் நாலு கிரகம் வரும் சூரியன் கேது சூரியன் கேது சூரியன் கேது சந்திரன் சுக்கரன் புஷ்கர நவாம்சத்தை பத்தி கேட்ட மாணவர்கள் புஷ்கர நவாம்சம் என்பது நவாம்சத்தில் கிரகங்கள் சுபருடைய வீடுகளில் இருப்பது அதற்கான நட்சத்திர பாதங்கள்ல இருப்பது இந்த நட்சத்திர பாதங்கள்னு கொண்டு போயிட்டால் நீங்கள் நட்சத்திர நாதன் நட்சத்திர சாரம்னு கொண்டு போயிடுவீங்க அப்படிங்கிறதுக்காக அதை நான் கவனமாக தவிர்ப்பேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குருவும் சனியும் புதனுடைய வீடுகளில் இருக்கிறாங்க புதன் சுக்கரனுடைய வீடுகளில் இருக்கிறார் புஷ்கர பாகை புஷ்கர நவாம்சது சுபருடைய ஆறு வீடுகள் அதாவது சூரியன் தனுசு மீனம் ரிஷப துலாம் இந்த ஆறு வீடுகளில் இருப்பது அப்போ சூரியன் இங்கே வந்து சூரியனும் கேதுவும் இந்த இடத்துல வந்து குருவோட வீட்டில் இருக்கிறாங்கன்னா புஷ்கர பாகை என்கின்ற ஒரு அமைப்பை என்ன நட்சத்திரம் நான் இந்த இடத்துல என்ன உத்திரம் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் இருக்கின்றன இதுல உத்திர நட்சத்திரம் நாலாம் பாதத்துல சூரியனும் சூரியன் இருப்பார் உத்திர நட்சத்திரம் நான்காவது பாதத்தில் சூரியன் இருப்பார் அது புஷ்கர நவாம்சம் என்று சொல்லப்படுகிறது இந்த கேது இந்த கேது இந்த இடத்துல இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் இருப்பார் அது புஷ்கர நவாம்சம் ஒரு நுணுக்கமான அமைப்பு புஷ்கர நவாம்சத்தை நிறைய இடத்துல சொல்லி கொடுத்துருக்கிறேன் அந்த புஷ்கர நவாம்சன்றதை கணக்கில் கொண்டு வர வேண்டாம் அதைத்தான் நான் வந்து விரிவுபடுத்தி சுபத்துவம் பாவத்துவம் என்கின்ற அடுக்குகளாக சொல்லி தருகிறேன் ஆக இந்த சுபர் வீடுகளில் கிரகங்கள் இருப்பது புஷ்கர நவாம்சம் என்று சொல்லப்படுகிறது அந்த புஷ்கர நவாம்சத்தில் இருந்தாலே அந்த கிரகம் நன்றாக வேலை செய்கிறது அப்படின்னு அந்த புஷ்கரன் நவாம்சத்தை சொன்னவர் முடிச்சுட்டு போயிட்டார் ஆனால் என்னதான் புஷ்கர நவாம்சத்தில் இருந்தாலும் ராசி கட்டத்தில் அந்த கிரகம் பாவத்துவத்தை அடைந்திருந்தால் அந்த கிரகம் பலன் தருவதில்லை என்பதை நான் நிரூபித்திருக்கிறேன் நான் என்கின்ற அந்த வார்த்தை தற்பெருமையாக தம்பட்டம் அடிக்கின்ற வார்த்தையாக இந்த இடத்துல இருந்தாலும் ஆசானாகிய நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லிக் கொடுக்கறதுனால இது ஒரு பொது வீடியோ இல்லை இது வந்து உங்களுக்கு உங்களுக்கு மட்டுமான ப்ரைவேட் வீடியோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் இந்த இடத்துல நான் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தலாம் உங்களுக்கு இதை புரிஞ்சே ஆகணும் புஷ்கர நவாம்சத்தில் இருந்தாலே ஒருவன் கோடீஸ்வரன் புஷ்கர நவாம்சத்தில் ஐந்து கிரகங்கள் புஷ்கர நவாம்சத்தில் இருந்தால் ஒருவன் அரசன் என்று அந்த புஷ்கர நவாம்சத்தை சொன்ன நீலகண்ட சாஸ்திரிகள் ஜாதக பாரிஜாதம் வைத்தியநாத சாஸ்திரிகளோ நீலகண்ட சாஸ்திரிகளோ வைத்தியநாத சாஸ்திரிகள் ரெண்டு பேர்ல யாருன்னா ஒருத்தர் பேர் மறந்துருச்சு ஜாதக பாரிஜாதம் என்கின்ற அமைப்பில் பதினாறாம் பதினேழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒருவர் புஷ்கர நவாம்சம் என்கின்ற ஒரு ஜாதக பாரிஜாதம் என்கின்ற நூலை எழுதியிருக்கிறார் ஆனா அதைத்தான் வச்சு எடுத்தேன்னு நான் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் அது வந்து அதுவும் எனக்கு தெரியும் அவர் நம்முடைய முன்னோர் தானே நமக்கு முன்னாடி முன்னூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஜோசியர் தானே அவனா அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு ஐந்து கிரகங்கள் புஷ்கர நவாம்சத்தில் இருந்தால் ஒருவன் அரசனாவான்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த இடத்துல தான் நான் லக்னாதிபதியை கொண்டு வரேன் இந்த லக்னாதிபதியை அவரும் சொல்லலை யாரும் சொல்லலை அந்த இடத்திலேயே லக்னாதிபதி வலுவாக இருந்தால் இருக்க வேண்டும் என்கின்ற அமைப்பை அந்த ஜாதக பாரிதாத நூலில் அவர் சொல்லவே இல்லை இதில் தான் உங்களுடைய ஆசான் சற்று வித்தியாசப்பட்டு நிற்கிறேன் ஐந்து கிரகம் இல்லை ஒன்பது கிரகமும் புஷ்கர நவாம்சத்தில் இருந்தால் கூட அவன் அரசனாக முடியாது லக்னாதிபதி கெட்டுப்போனான் லக்னாதிபதி கெட்டு போனா முடியாது அதே மாதிரி அந்த புஷ்கர நவாம்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களும் ராசி கட்டத்தில் பாபத்துவமாக இருந்தால் புஷ்கர நவாம்சம் வேலை செய்யாது அதனால தான் சாரமே வேலை செய்யாதியான்னு சொல்கிறேன் புரட்டாசி பௌர்ணமியில் பிறந்த உன்னுடைய புரட்டாசி பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிறந்த இந்த தெய்வீக குழந்தை சந்திர அதியோகத்தை பிறந்து மூன்று சுபர்களும் சந்திர அதியோகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமாக சுக்கரனுடைய தசை பதிமூணு வயசுலேருந்து வரக்கூடிய அற்புதமான யோக குழந்தை அவன் குழந்த ஹவு டு ப்ரொடிக்ட் அதான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒளித்தன்மையாக ஜோதிடத்தை ஜாதகத்தை புரிந்து கொள்வது இந்த தந்தை திதி சூன்யம் போன்ற அத்தனை அமைப்புகளையும் போட்டு குழப்பிக் கொண்டிருந்தார் ரெண்டாவது ஐயா ஐந்தாம் பாவகம் கெட்டு போய்விட்டது ஏழாம் பாவகம் கெட்டு போய்விட்டது பதினொன்னில் ராகு இருக்கிறார் இந்த பதினொன்னில் இருக்கிற ராகு நீங்களே சொல்லியிருக்கிறீங்க செவ்வாய் கூடாது ஹவு டு ப்ரடிக்ட் அடிப்படை பாடங்களை விட்டுட்டு உயர்நிலை அமைப்புக்கு வந்துட்டோம் ஹவு டு ப்ரடிக்ட் கன்னியா லக்கணத்திற்கு செவ்வாய் விதி விதிவிலக்குகள் விதி விதிவிலக்கு கன்னியா லக்னத்திற்கு செவ்வா யாரை பார்க்கிறாரோ யாரோடு சேர்ந்து இருக்கிறாரோ அதெல்லாம் கெட்டு போச்சுன்னு சொன்னீங்களே ராகு போய் உச்ச செவ்வாய் பார்த்து கெட்டு போய் விட்டதே என்று அவருடைய இந்த குழந்தையுடைய தாயப்பனார் கேட்டார் ஐயா நான் சொன்னேன் கொஞ்சம் உத்து கண்ணை பாறேன் பௌர்ணமி சந்திரன் வீட்டில் உட்காந்துருக்கிற ராகுன்னு உனக்கு தெரியலையான்னு கேட்டேன் இதுவே ஒரு ஜாதகத்தை பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் நல்லா பாருங்க ஐயா செவ்வா பார்க்குது பௌர்ணமி சந்திரனுடைய வீட்டில் அந்த ராகு இருக்கிறார் தெரியவில்லையா அப்படின்னு கேட்டேன் ஆக இந்த குழந்தைக்கு முன்னால் பிறந்த குழந்தையுடைய சில நிலைகளை பௌர்ணமி சந்திரன் காட்டுகிறார் பதினொன்றாம் இடம் இந்த குழந்தை ரெண்டாவது குழந்தை இந்த குழந்தைக்கு முன்னால் பிறந்த குழந்தை நன்றாக இருக்கும் என்பது அந்த பதினோராம் வீடு ராகு செவ்வாயினுடைய பார்வையில் இருந்தாலும் ராகு செவ்வாய் பாதிப்பது இதற்கு முன் பிறந்த குழந்தை என்றாலும் என்பது விதி என்றாலும் கூட அந்த ராகு செவ்வாயின் அமைப்பை குறிக்கக்கூடிய அந்த கடகம் பௌர்ணமி சந்திரனாக இருப்பது விதிவிலக்கு எத்தனை பேர் தெரில கமெண்ட் பார்க்க மாட்டேன் இந்த இந்த ஃப்ளோவில் தான் இப்போ இதை நடத்த போகிற இது ஒரு எளிமையான வகுப்பு அப்படியே படப்படப்படப்பட ஒரு நாலஞ்சு வகுப்போடு முடிச்சுட்டு இதை இதை முடிச்சிடலாமான்னு பார்ப்போம் ஆக ஒரு ஜாதகத்தை பலன் கணிப்பது எப்படி எடுத்த அடுப்பில் இவர் என்ன ஆரம்பித்தார்னா எனக்கு ரெண்டாம் பாவகம் கெட்டுப்போச்சு நான்காம் பாவகம் பலவிழந்து போய்விட்டது நான்காம் பாவகம் நாளில் சனி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க நாலாம் பாவகம் சுத்தமாக கெட்டுப்போச்சு நான்காம் பாவகம் கெட்டு போனோன்னே என் பொண்டாட்டி இந்த பிள்ளையோடைய அம்மா போச்சா கெட்டு போச்சா அப்படின்னு கேட்டார் நான் என்ன கேட்டேன் சனிதசை எப்போ வருதுன்னு கேட்டேன் அப்படியே கணக்கு போட்டு பார்த்துட்டு நூறு வயசில் தான் குருஜி வரும் அப்படின்னாரு ஆமையா நூறு வயசில் இந்த குழந்தையோட நூறு வயசில் அவன் பொண்டாட்டி இல்லை பரவாயில்லையான்னு கேட்டேன் அப்புறம் லேசாக அவருக்கு உரைச்சது இது உண்மை இனிமேல் கொஞ்சம் உண்மை ஜாதங்களாக போட போகிறேன் ஒரு பாபத்துவ ஜாதகமும் போடுவோம் ஒரு சுபத்துவ ஜாதகமும் போடுவோம் இது ஒரு குழந்தையின் ஜாதகம் எப்படி எப்படிலாம் தவறாக கணிக்கிறீங்கன்றதுக்கான ஒன்று ராகு செவ்வாயின் பார்வை அஞ்சில் செவ்வாய் இருக்கக்கூடாது செவ்வாய் உச்சமாகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்களேன்னு கேட்டார் இது ஒரு அபூர்வமான யோக ஜாதகம் அந்த அஞ்சில் இருக்கிற செவ்வாய் யாருடைய இணைவில் இருக்கிறார்னு கேட்டேன் கேது உங்கள் ஆசானுக்கு மட்டுமே சொந்தம் கண்டாடக்கூடிய சூட்ச்மவுளு இந்த செவ்வாய் அமைப்புள்ள இருக்குது இதைத்தான் நான் சூட்ச்மவுளுன்னு சொல்கிறேன் செவ்வாய் ஐந்தில் உச்சமடையக்கூடாது ஆயினும் இந்த குழந்தைக்கு அங்கே செவ்வாய் கேதுவோடு இணைந்து இது ஒரு மிகப்பெரிய அமைப்பு சரி லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறார் இந்த குழந்தை என்ன துறையில் இருக்கும் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன் பளிச்சு பளிச்சுன்னு சொல்லிடலாம் செவ்வாய் புதனுடைய துறைகளில் தான் இருக்கும் இதுக்கெல்லாம் கேள்வி கட்டுக்கிட்டு இருந்தேன் பதில் தப்பாக யாரும் சொல்லிட்டிங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிடுவேன் அதனால் நானே பதில் சொல்லிடுறேன் இந்த குழந்தை அதி புத்திசாலி இந்த குழந்தையின் தந்தை சாஃப்ட்வேர் அமைப்பில் இருக்கிறார் ஆகவே இந்த குழந்தைக்கு தந்தைக்கும் தாய்க்கும் புதன் அதிக சுபத்துவம் ஆக ஒரு ஜீன் ஒரு குடும்பத்தில் ஒரு கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கும் என்பதன் அடிப்படையில் புதன் இந்த குழந்தை மிகப்பெரிய அளவில் புதனுடைய துறைகளில் எதிர்காலத்தில் மிக எக்ஸலண்ட்டாக வரும் மிக எக்ஸலண்ட்டாக இந்த இது வரும் சரி ஒரு ஜாதகத்தை கணிப்பது எப்படி அந்த குழந்தையின் தந்தை என்ன தப்பை பண்ணார் குருஜி ரெண்டாம் பாவகம் எப்படி இருக்கும் மூணாம் பாவகம் எப்படி இருக்கும் நாலாம் பாவகம் எப்படி இருக்கும் அஞ்சாம் பாவகம் எப்படி இருக்கும் இப்படியே வரிசை என் குழந்தையோட ஜாதகத்தை சொல்லுங்களேன்னார் அதுவும் தப்புன்னு சொன்னேன் உண்மையிலே ப்ரொடிக்ஷனில் நடந்தது தப்புன்னு சொன்னேன் வாழ்நாள் முழுக்க இயக்கப்படக்கூடிய பாவகங்கள் நான்கோ ஐந்தோ மூன்றோ இரண்டோ எட்டோ ஏழோ தான் நீங்கள் பன்னெண்டு பாவகத்தையும் அறிஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது முதல்ல ஒவ்வொரு பாவகமும் எப்படி செயல்படும் ஆறு வயது வரைக்கும் இந்த குழந்த புதந்தசை இப்போ இந்த ஆறு வயசு வரைக்கும் இந்த உங்க குழந்தை பிறந்ததுல இருந்து ஜம்முன்னு இருக்கு ஆரோக்கியமாக இருக்கு நல்லா படிக்குது இயல்பாக எல்லாம் கிடைக்குது நல்ல புத்திசாலியாக இருக்கிறாள் இந்த ஆறு வயதுல நீங்க சேர்த்துருக்கின்ற கல்வி நிலையங்கள்ல தான் ரொம்ப டாப்பா நல்ல விதமா இருக்கிறான் உண்மைனாரு ஏன் இந்த குழந்தைக்கு ஆறு வயது வரை எல்லாம் கிடைத்த ஒரு அமைப்பு குழந்தையின் பதிமூன்று வயதிற்கு வரைக்கும் ஒரு ஏழு வருஷம் தடை கேது தச தடை உச்ச செவ்வாயோடு சேர்ந்து உச்ச செவ்வாயோடு சேர்ந்து சனியின் வீட்டில் இருக்கிறார் ஆக பதிமூன்று வயது வரைக்கும் இந்த குழந்தையில சீராக போய் கொண்டிருந்த ஒரு நிலமையில் பதிமூன்று வயது வரைக்கும் கல்வியில் தடையெல்லாம் வராது ஏன்னா புதன் சுகத்துவமாக இருக்கிறார் ஆர்வம் குறையும் கல்வியில் தடை வராது கல்வி நாயகன் நான்காம் அதிபதி நான்காவது நாயகன் காரகன் அனைவரும் வலுத்திருக்கின்ற காரணத்தினால் இந்த குழந்தையின் வாழ்க்கையிலேயே கேத கொஞ்சம் டல்லாக இருக்கும் இந்த கே தச செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறது செவ்வாய் சகோதர அமைப்புகளை குறிக்கக்கூடியவர் ஆக இந்த பதிமூன்று வயது குழந்தைக்கு சகோதரனோடு சேர்ந்த அந்த சகோதரனோட அடிக்கிறதுபடி ஆறு வயசு குழந்தை பதிமூணு வயசு வரைக்கும் என்ன பண்ணுவோம் பிள்ளை அண்ணனை அடிச்சுக்கிட்டு அக்காவை அடிச்சுக்கிட்டு இப்படி தானே விளையாடுவோம் அந்த மாதிரியான சகோதர அமைப்புகள் செவ்வாய் நிறம் செவ்வாய் அமைப்புகள் சார்ந்த அமைப்புகளில் எட்டாம் மூன்றாம் அமைப்புகளின் அடிப்படையில் செவ்வாய் சனியோடு சேர்ந்த கேது பதிமூன்று வயது வரைக்கும் இந்த குழந்தைக்கு நல்ல பலனை தராது சரி என்னுடைய லாட்டரல் திங்கிங் இந்த இடத்துல சொல்கிறேன் இந்த குழந்தை மிகப்பெரிய யோக குழந்தை இதை எப்படி புரிஞ்சிக்கிட்டு பலன் சொல்கிறது முப்பத்தி மூணு வயசில் இதே குழந்தைக்கு இந்த முப்பத்தி மூணு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் செவ்வாய் திசை வந்த கே வந்தால் அதோடைய வாழ்க்கையை பாதிக்கும் ஆனால் இந்த குழந்தைக்கு பதிமூன்று வயதிலேயே இந்த கேது திசை முடிஞ்சிறதுனால எக்ஸலண்ட்டு கொடுத்து வைத்தவள் இப்போ புரிதா லேசா பலன் இந்த குழந்தைக்கு அவனு அந்த குழந்தையுடைய வாழ்க்கை பருவத்தில் கேது செவந்தால் வாழ்க்கை சகல விதத்திலும் பாதிக்கப்படும் அது பாதிக்கப்படாத விதமாக விளையாட்டு பருவத்தில் ஒரு வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருக்கின்ற விளையாட்டு பருவத்திலே அந்த குழந்தைக்கு பதிமூணு வயசுக்குள்ளே கேது செவ்வதுனால இந்த கேதுசை இந்த குழந்தையை பாதிக்காது ஹவு டு ப்ரடிக்ட் அண்ட் ஹவு டு டெல் எப்படி சொல்றதே கணிச்சாச்சு யோ குழந்த கொடுத்து வச்ச குழந்தை பதிமூணு வயசுக்குள்ள கஷ்ட நஷ்டத்தை அனுப்பிச்சிடுது பதிமூணு வயது வரைக்கும் இந்த குழந்தையோட கஷ்ட நஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு நீ இருக்கிற அப்பா அம்மா இவ கொடுத்து வச்சுவன் ஏன்னா லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார் பதிமூன்று வயதிற்கு பிறகு ஆரம்பிக்கக்கூடிய இந்த சுக்கரதசை எக்ஸலண்ட் இங்கே எதுலேயுமே நான் வந்து சாரத்தை கொண்டு வரலன்றதை புரிஞ்சுக்கணும் சுக்கரன் இரண்டு ஒன்பது குடையவர் குழந்தை அமெரிக்க குழந்தை பதிமூன்று வயதிற்கு பிறகு இண்டிவிஜுவாலிட்டியாக இருக்கக்கூடிய இந்த குழந்தை பதிமூன்று வயதிலிருந்து முப்பத்தி மூன்று வயது வரைக்கும் சுக்கிரதசை முப்பத்தி மூன்று வயது வரைக்கும் இந்த குழந்தைக்கு எல்லா விதமான அமைப்புகளும் அதாவது இந்த குழந்தைக்கு கணவன் தாம்பத்தியம் சில விஷயங்களை சுக்கிரன் வந்து சில அமைப்புகளை முன்பாகவே அட்வான்ஸாகவே கொடுப்பார் தான் உண்மை முன்பாகவே அட்வான்ஸாகவே கொடுப்பார் இதை வந்து குழந்தைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் சுக்கரன் வந்து எந்த நிலைமையில் இருந்தாலும் காமத்தை கொடுத்தே தீருவார் அப்போ பதிமூன்று வயதிலிருந்து இன்னொன்று இந்த குழந்தைக்கு நல்ல காமம் கிடைக்கும் நல்ல வீடு கிடைக்கும் நல்ல கார் கிடைக்கும் நல்ல காமம் நல்ல தாமத்தியம்ன்றது சரியான வார்த்தை ஏன்னா சந்திர அதியோகம்